ஹாய் டால், வெல்கம் டு ஆர்எஸ்டி. உங்களுக்கு அயோத்தின்னு சொன்ன உடனே ஞாபகத்தை பார்த்தீங்கன்னா, ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகனன், அப்புறம் தசரதன், சீதை, இவங்க யாரும் ஒன்றும் ஞாபகம் வரல. இந்த அயோத்தி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற லக்னோவில் இருந்து கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வால்மீகி தின ராமாயணத்தின் படி பார்த்தீங்கன்னா ராமர், பரதன், சத்ருகனன், லட்சுமணன் இவங்க நாலு பேரும் பிறந்தாங்க. பிறந்து வாழ்ந்து அப்புறம் அங்கே இருக்கிற சரையுன்ற நதியில் பார்த்தீங்கன்னா மூழ்கி ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இதான் பார்த்தா வால்மீகி தின ராமாயணம் சொல்லுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இஸ்லாமியரோட ஆட்சி வருது. இஸ்லாமியரோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அயோத்தி நவாபுகளால் இந்த அயோத்தி வந்து ஆளப்பட்டிருக்கு. இந்த இவங்க ஆளும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ராமர் கோயிலை இடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து பாபர் மசூதியை கட்டியிருக்காங்க. இந்த பாபர் மசூதி பார்த்தீங்கன்னா பல அரசியல் சர்ச்சைக்கு ஆளாகி அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இயக்கங்களாக இந்த இங்கே இருக்கிற பாபர் மசூதி வந்து தவிர்க்கப்பட்டு சில கோர்ட் வரைக்கும் போச்சு. இந்த கோர்ட்டில் வந்து 2019 இந்த இடத்துல வந்து பாபர் மசூதியை அண்ட் குழந்தை ராமர் கோயிலை வந்து கட்டலான்ட்டு 2019 பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது இல்லாமல் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை நகர சத்திரம்ட்டு ஒரு சத்திரம் ஒன்று இருக்குது. இந்த சத்திரம் பார்த்தீங்கன்னா கிபி 1855 தமிழர்களாக கட்டியிருக்காங்க. இந்த சத்திரத்துக்குள்ளே ராமர் வந்து சுவாமியாக வச்சுருக்காங்க. இது வந்து தமிழர்களால் கட்டின ராமர்ன்றதுனால தமிழர்கள் ராமர்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே இந்த சத்தத்தில் வந்து எந்த ஒரு தமிழை வந்து தங்கிக்கலாம். இங்கே வந்து மூணு வேளை உணவும் போடுவாங்க. அதுவும் உணவு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துலையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1855 இங்கே வந்து தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கு. இங்கே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1980 தேர் திருவிழா நடக்கிறது நிறுத்திட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த தேர் வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா மோசமாகி போயிடுச்சு. பின்னாடி 15 மார்ச் 2020 காரைக்குடியிலேருந்து ஒரு புது தேரை செஞ்சு இந்த நாகக்கோட்டை நகர சத்திரத்துக்கு எடுத்து வந்திருக்காங்க. இந்த தேரை எடுத்து வந்ததுக்கு பிறகு இந்த கொரோனா இஷ்யூ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுவும் 5 ஆகஸ்ட் 2020 இன்றைக்கி வந்து பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையில் அந்த கோவிலோட அடிக்கல் நாட்டு விழா, பூமி பூஜை, இப்படி எது வேணாலும் சொல்லலாம், அந்த விசேஷம் வந்து நடக்கிறதா இருக்குது. இந்த பூமி பூஜைக்காக பார்த்தீங்கன்னா மகாவீர் கோயில் அறக்கட்டளை சார்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 லட்டு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஸ்திர என்ற ஒரு அறக்கட்டளை சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் வந்து நிதி வந்திருக்கு. அந்த கோயில் வந்து வெளிப்படையே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் 5 ஆகஸ்ட் 2020 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மதியம் 12:15 மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட அடிக்கல் நாட்டோட பூமி பூஜை பிரதமர் மோடியோட தலைமையில் நடக்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.